வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னத்து லெவல்ஸ் பற்றி பேசிடுவோம். இன்னத்தை பிவட்டை பொறுத்த வரைக்கும் 9168 வந்து இன்னத்தை பிவட்டு, 9168 வந்து இன்னத்தை பிவட்டு, 9198 வந்து அப்பர் டிசிஷன் லைன், 9132 வந்து லோயர் டிசிஷன் லைன். நீங்கள் அதுக்கப்புறம் கணக்கு போட்டீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் மந்த் லெவல்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். சரி, 9120க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுனால, நம்ம 9120ங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 9420 செட் ஆயிருக்கு. நம்ம அதையும் மறுக்க முடியாது. நம்ம இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 9420 செட் பண்ண வேண்டியது. நம்மளோட லாக்டவுன் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணி வந்துருக்குங்கிறதுனால இந்த ஈரோப்போடைய பாசிட்டிவ்னஸ்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியல. ஆனால் இருந்தாலும் 9420க்கு மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் இல்லை. இட் இஸ் கிளியர் இன் த பார்ட். ஃபஸ்ட்டு விஷயம், சரி, அப்போ மார்க்கெட் எப்போ இறங்கணும், 9120 ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி கீழே இறங்கணும். 9120 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 9072 வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், 9072 ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே காலெட் தூக்கிது. அப்போ 9072 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் சரிஞ்சிடும். எது வரைக்கும் சரியும், நம்மளோட பிவட்டான 8620 வரைக்கும் மார்க்கெட் சரிஞ்சிடும். அது ஒரு சைடு. ஸோ அப்பர் சைடில் வந்து லிமிட்டு வந்து இப்போ 9420 செட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் இன்ட்ராடே கணக்கு எடுத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், 1968 வந்து இவருக்கு பிவட்டாக செயல்படுது. ஏப்ரல் லெவல்ஸை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, ஏப்ரல் லெவல்ஸை மையமாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, 9198 மேலே பாசிட்டிவும், 9132 கீழே நெகட்டிவுமாக செயல்படுது. இன்றைக்கி விஏஎக்ஸ் 50 இருக்குது, நேரத்தை விட விஏஎக்ஸ் கம்மி தான். அதனால் ப்ரீமியம்ஸ் எல்லாம் பெரிய அளவில் குறையிறக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை மனசில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவாக, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஜோனுக்குள்ள இருக்குது உண்மை. அந்த பாசிட்டிவ் ஜோனோட ஹையஸ்ட் லிமிட் வந்து 10,220, அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஏப்ரல் மந்த்லி நம்ம சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். வால் ஸ்ட்ரீட் தொடர்ந்து ரேலி ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 23,800 இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா லாக்டவுனில் தளர்த்துறது தான் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது காரணம் வந்து அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா, படிப்படியாக நியூ கேசஸோடைய அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நியூ கேசஸ் உதாரணத்துக்கு நேரத்தை நியூ கேசஸ் பார்த்தீங்கன்னா 33,000, அதுக்கு இன்னும் நியூ கேசஸ் பார்த்தீங்கன்னா 26,000, நாளைக்கு இன்னங்கிறது நம்மளுக்கு நைட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ படிப்படியாக இந்த நியூ கேசஸ் குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி பீக் அவுட் ஆகிட்டதா இன்வெஸ்டர்ஸ் கருதுறாங்க. ஸோ இட்டாலியன் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான், நம்ம ஆல்ரெடி இட்டாலியன் ஸ்பெயின் பீக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பெருமளவில் நியூ கேசஸும் டெத் எண்ணிக்கையும் அவங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. 1,000-2,000 டெத் கேஸ் பேசிட்டு இருந்த இட்டாலியனுக்கு வெறும் 500-300 அந்த ரேஞ்சில் தான் நம்ம டெத் கேசஸ் பார்க்குறோம். நியூ கேசஸ் வந்து பெருமளவில் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைனாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. அது ரெண்டு விதமான மார்க்கெட் எடுத்து கிடையாது. இந்த பாசிட்டிவ் ஜோனோட அல்டிமேட் எட்ஜ் அப்படிங்கிறது 10,220 தான். அதுக்கு மேலே மார்க்கெட் போகாது, ஏன்னா ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் கோடும் ரிசிஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சாலும் மிகப்பெரிய ரிசிஷன் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான டேட்டாவை பார்க்கப்படுது. இசிக் வித் ஏப்ரல் லெவல்ஸ், ஏப்ரல் லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க இப்போதைக்கு. ஸோ இந்த டெம்பரவரி லாங் டேர்ம் இஸ் அ பீர் மார்க்கெட், தெர் இஸ் நோ இஷ்யூ இன் தட். லாங் டேர்ம் பீர் மார்க்கெட் தான், அது ரெண்டு விதமான பழக்கமும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் இப்போது இது ஒரு புல்லிஷ் ரேலி, ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி போயிட்டு இருக்குது, அதுலையும் எந்த விதமான பழக்கமும் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. ஏப்ரல் லெவல்ஸ் ஸ்டிக்காக இருங்க, ஏப்ரல் லெவல்ஸில் ஸ்டிக் பண்ணுங்க, ஏப்ரல் லெவல்ஸை விட்டுட்டு போகாதீங்க. ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது அந்த லெவல்ஸை மையப்படுத்தி ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாதமாக தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்ட்ராடேக்கு தனியாக லெவல்ஸ் வந்து இப்போ நம்மளால் போட முடியாது, போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம 3-4 ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி போடணும், ப்ராக்டிக்கலாக அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. எந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் அடிக்கிறது உங்களுக்கும் தெரியாது, எந்த ரெசிஸ்டன்ஸ் பை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா விஏ 50 இருக்கிறதுனால குறைஞ்ச 2-3 ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். அதனால் ஏப்ரல் பொசிஷன் லெவல்ஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பிஎஃப் அப்பர் டிசிஷன் லைன், லோயர் டிசிஷன் லைனாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டெய்லி. தட்ஜிச்சு போது தான் என்ன டு ட்ரேட் இன்ட்ராடே, அதுலேயும் பிளாக் பொசிஷன்ஸ் வேண்டாம், ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல்ஸ் மட்டும், ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன்ஸ் மட்டுமே கையாளுங்க. தட் வில் பி பெஸ்ட். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இன்புட் இன்றைக்கி இல்லை. ட்ரேட் கேர்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.